சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். வெயிட் லாஸுக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, அது மாதிரி வெயிட் கூடுறதுக்கும் நிறைய கேட்கறாங்கப்பா. வெயிட் கெயின் வேணுங்களுக்கு, எங்க குழந்தைங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, எங்க அவங்களுக்கு சத்து வேணும், அதனால எனக்கு அதுக்கான இதை போட்டு எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்களுக்காக இப்போ நான் காட்டுறேன். இது சேலடு மாதிரி வேற பச்சை வேர்க்கல்லப்பா. வேர்க்கலைய வாங்கிட்டு வந்து அப்படியே தண்ணியில் ஓரப்பட்டாச்சு. தண்ணியில் ஒரு 5 மணி நேரம் ஊறிச்சுப்பா பருப்பு. இந்த பாருங்க, மெதுவாக சாஃப்டாக இருக்கும், விற்க முடியுதுல. இந்த மாதிரி ஊறி இப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சம் இவ்வளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அளவெல்லாம் நான் கரெக்டாக போடல, ஏன்னா 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும். எள்ளு, கருப்பு எள்ளு, அதை வறுத்து வச்சுருக்கேன். எள்ளு வந்து வறுத்து போட்டால் தான் வாசமாக இருக்கும். இதை மட்டும் வறுத்துக்கிட்டேன். தேங்காயை ஒரு 2 தேங்காய் சின்ன இப்படி துருவி வச்சாச்சு. பேரிச்சம்பழம் ஒரு 7 பழத்தை நறுக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதெல்லாம் நல்ல சத்தான பொருள். இதுக்கு ஜீரணமாகி நம்ம உடம்புல சேரணுங்கிறதுக்காக சுக்குப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேப்பா. சுக்குப்பொடி இதெல்லாம் காரணம்னா சேலடுக்கு சேலடாகிடுச்சு, சத்துக்கு சத்தாமாச்சு, சமைக்காத உடம்புமாச்சு. உடம்பு நல்லா புஷ்டியாகிறதுக்கு டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க, அவங்க உடம்பு நல்லா ஒரு வெயிட்டு போடும். இப்போ நான் கலக்குறேன் பாருங்க. தேங்காயை போட்டுருவோம்ப்பா. எல்லாம் போட்டுருவோம். சுக்கு பொடியை போட்டுருவோம். எல்லாமே போட்டலாம், எல்லாமே நம்ம கலக்கலாம் போறோம். ஒன்னா உங்ககிட்ட காட்டி போடுறேன். அவ்வளவுதான். வேர்க்கடலை ஊற வச்சது அவிக்காம, அவிச்சாதான் உயிர் சத்து போயிருந்தேன். உயிர் சத்தோட இருக்கிற வேர்க்கடலை, ஊற வச்ச வேர்க்கடலை. நீங்க பச்சை கடலையை கிடைச்சா கூட அதை ஊற வைக்காம கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்படி கலந்துக்கறணுப்பா. இந்த சுக்குப்பொடி வந்து இதெல்லாம் ரொம்ப சத்தானதுப்பா. சுக்குப்பொடி வந்து ஈஸியா செமிக்க வைக்கும், சீரணிக்க வைக்கும். நல்லா கலந்தாச்சுப்பா. எண்ணெய் வித்துக்கள்ப்பா. கடலையில கடலெண்ணெய், தேங்காயில தேங்காய் எண்ணெய், எள்ளுல நல்லெண்ணெய், இது மூணுமே குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்புள்ளது. இந்த நல்ல கொழுப்புள்ளதான் நம்ம வாயை மூடி நல்லா மெண்ணு ரசி சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும். அதனாலதான் இதை சேர்க்கலாம், இப்படி சேர்க்கறது நல்லதுங்கிறது. அதனால இப்படி சேர்த்துக்கங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் ஊடமாக நம்ம டெய்லி கொடுத்தா வெறுத்து போயிருப்பா. வாரத்துக்கு 2 தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம். கொடுத்தீங்கன்னா ஆசையா சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தது ஆசையா சாப்பிட்டு ஒருத்தவங்க பாலை குடிச்சிட்டாங்கன்னா ஜாலியா விளையாடுவாங்க. உடம்பு நல்லா பிடிக்கும், சத்து வைக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலும் இருக்காது. பயப்பட வேண்டாம். அதுக்காண்டி இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப குண்டா ஒரு மாதிரி தொப்பு தொப்புக்குலாம் இருக்க மாட்டாங்க. தேவையான அளவு இருக்கமாங்க. ரொம்ப ஒல்லியா இல்லாம உடம்பு நல்லா பூசுறாப்புல ஸ்ட்ராங்கா இருப்பாங்கப்பா. அதுக்குதான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.